Hi guys, welcome back to M.I Gamer. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நெதர் போர்ட்டலில் வந்து நான் இன்னைக்கு இந்த எபிசோடில் கட்ட போகிறேன். ஸோ வந்து பேசிக்காக வந்து நெதர் போர்ட்டல் எதுக்கு வந்து யூஸ் ஆகுதுன்னா, நம்ம வந்து நம்மளோட இந்த வேர்ல்டுலேருந்து இன்னொரு வேர்ல்டு நெதர் வேர்ல்டுக்குள்ளே வந்து போகிறதுக்கு யூஸ் ஆகுது. அங்கே வந்து நிறைய ஐட்டம்ஸ் கிடைக்கும், பேசிக்காக தேவைப்படுது. ஸோ அதுக்கு தான் வந்து இன்றைக்கி வந்து நெதர் போர்ட்டல் கட்ட போகிறேன். ஸோ உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நெதர் போர்ட்டல் கட்டுறதுக்கு வந்து லாவா வேணும். லாவாவுக்கு வந்து பக்கெட் ஐரன் பிளாக் இங்கே கோல்டு இருக்குது, ஐரன் பிளாக்ஸை காணாமே. ஓகே, ஐரன் பிளாக்ஸ் வேணும், ஏன்னா அதெல்லாம் வந்து பக்கெட் வேணும். அப்படி ஆறு இருக்குது. ஸோ ஓகே, இதுலேருந்து 2 பக்கெட் வந்து வரும். 2 பக்கெட்டு போதும்னு நினைக்கிறேன். கிராஃப்டிங் டேபிளில் போய் இதை வந்து இப்படி வைக்கணும். ஸோ இதுதான் பக்கெட்டோட ரெசிபி. ஸோ 3 அயன் இதை வச்சு ஒரு பக்கெட் செய்யலாம். ஸோ நான் வந்து 2 அயன் பக்கெட் செஞ்சுக்கிறேன். ஸோ ஒன்று வந்து வாட்டருக்கு, ஒன்று வந்து லாவாக்கு. நெதர் போர்ட்டல் கட்டுறதுக்கு வந்து நெதருக்கு வந்து ஆப்சிடியன் தேவை. ஆப்சிடியன் வந்து 2 வழி இருக்குது எடுக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆப்சிடியனை வந்து அப்படியே கூட கலெக்ட் பண்ணலாம். கீழே இறங்க மாட்டோம். ஆப்சிடியன் வந்து ஸோ ஓகே, ஆப்சிடியனை வந்து 2 வகையில் கலெக்ட் பண்ணலாம். ஒன்று வந்து உங்கள் டைமண்ட் பிக்எக்ஸை வச்சு ஆப்சிடியன் வந்து டைரெக்டாக உடைக்கிறது. அப்படி இல்லாட்டி லாவா வந்து எடுத்து நீங்கள் வந்து நவுத்த முடியாத ஆப்சிடியனை நீங்களே செய்கிறது. ஸோ என்கிட்ட இப்போது நான் டைமண்ட் ஒன்று வந்து மைன் பண்ணல. ஸோ என்கிட்ட டைமண்ட் இல்லை. ஸோ வந்து நான் லாவாவை எடுத்து அதுதான் வந்து ஆப்சிடியனை கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே முன்னாடி ஃபுல்லாக லாவாஸ் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே லாவா எங்கேருந்து கொட்டுதோ அந்த இடத்துல போனால் தான் லாவா கிடைக்கும். ஸோ ஒரு பக்கெட், ஐயோ ஒரு பக்கெட்கே மொத்த லாவாகவும் போயிடுச்சு. ஓகே, பிரச்சனை இல்லை. ஒரு பக்கெட் லாவா, வேறு எங்கே லாவா இருக்கும்? ஓகே, இந்த ஒரு பக்கெட்டே போதும். ஸோ இன்னொரு பக்கெட் தண்ணி வேணுமே. தண்ணி இன்ஃபினிட்டி வாட்டர் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் வாட்டர் அண்டு அவ்வளோதான். இப்போ ஹோமுக்கு போய் ஆப்சிடியன் பிளாக்கை செய்யணும். ஓகே, ஸோ இது வேகமாக போனால் நல்லாயிருக்கும். ஸோ என்னோட நெதர் பிளாக் எந்த இடத்துல செய்கிறேன்னா வீட்டோட பேக் சைடில் தான். எனக்கு மட்டும் எப்படியாவது. ஓகே, ஸோ எந்த இடத்துல செய்கிறது? இந்த இடம் நான் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த இடம் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் நெதர் போர்ட்டல் கட்டுறதுக்கு. ஸோ வாங்க, எந்த டைரெக்ஷனில் வச்சு கட்டலாம்? டைரக்ஷன் இல்லாட்டி சோத்து ஓட்டி பண்ணிடலாமா? ஒரே கொல்லாப்ஸ் ஆகுது. கவலை இல்லை, இந்த பக்கம் கட்டிடுறேன். ஏன்னா இதுதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்த யூஸ் பண்ணுறதில்ல. ஓகே, இங்கே ஒரு பிளாக், இங்கே ஒரு பிளாக். ஓ ஷட், தண்ணி ஊத்திட்டேனா அவ்வளோதான். இதுதான் பேசிக்கு. ஃபஸ்ட்டு வந்து இது இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க, லவா ஊற்றிடுங்க. அதுக்கு மேலே வந்து டைரெக்டாக தண்ணி ஊற்றாதீங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பிளாக்கில் வந்து தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது ஆப்சிடியனாக மாறிடும். மறுபடியும் வந்து தண்ணி எடுத்துருங்க. ஸோ இதுதான் வந்து ஆப்சிடியன் பிளாக். இதை வந்து டைமண்ட் பிகாக்ஸ் வச்சு எடுத்தால் மட்டும்தான் இது வரும். ஸோ இதே மாதிரி வந்து எத்தனை தேவைப்படும்னா 2, 4, 6 மொத்தம் வந்து 10 பிளாக் இருந்தால் போதும், ஒரு நெதர் போர்ட்டல் கட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி நான் மறுபடியும் போயிட்டு வந்துட்டு இருக்கணும். அதுக்கு இன்னும் பக்கெட்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரேடியே ஒரு 4-5 பக்கெட் எடுத்துகிட்டு வந்து ஈஸியாக 2 நடையில் முடிச்சிடுவேன். ஸோ இப்போ என்கிட்ட பக்கெட்ஸ் இல்லை, வேறு வழி இல்லை. ஸோ கொஞ்சம் லென்த்தாக தான் போக போகுது. இதுவே இது ஓகே. வீடியோ கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிடுறேன். ஸோ ஓகே, இது வந்து என்னோடய செகண்ட் பிளாக் ஆஃப் ஆப்சிடியன். ஓகே, இங்கே வந்து லாவா கொட்டிட்டு பக்கத்தில் இருக்கிற பிளாக் மேலே வந்து வாட்டர் ஊற்றணும். ஓகே, 2 பிளாக் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து இன்னும் ஒரு பிளாக் வேணுங்க. ஓகே, ஸோ அடுத்தது வந்து இதுக்குள்ளே தான் லாவா ஊற்ற போகிறேன். இதுக்குள்ளே லாவா ஊற்றி பண்ண போகிறேன். ஸோ நான் போய் லாவா கலெக்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த இடத்த மூடி வச்சுருந்தேன் லாவா இருக்குதுன்னு சொல்லி. அதை மறந்துட்டு நான் பாட்டினேன் எங்கே போய் லாவா தேடிருந்தேன். ஸோ ஃபைனலாக லாவா கிடச்சிருச்சு. அதே மாதிரி ஐரன் கொஞ்சம் தேடி பக்கெட்ஸில் எடுத்துக்கிட்டேன். 4-5 பக்கெட் எடுத்துருக்கேன். தேவையான வந்து எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து லாவா இருந்துச்சு ஃபுல்லாக. நான் இந்த இடத்த ஃபுல்லாக பிளாக் பண்ணி வச்சுருந்தேன், மறந்துட்டேன். ஓ மை காட், மழை பெஞ்சிருக்குது. ஓகே, என்ன பெஞ்சுதான் நம்மளுக்கு நம்ம இதை நம்ம பார்க்க வேண்டியதான். ஸோ லாவா பக்கெட், வாட்டர் பக்கெட்டே இல்லையா, பிரச்சனை இல்லை. பின்னாடி இவ்வளோ பெரிய ஏரி இருக்குது. ஓகே, வாட்டர் கிடச்சிருச்சு. ஒரு பக்கெட் வாட்டரே போடும், லாவா மட்டும்தான் அதிகமாக தேவைப்படும். ஸோ இந்த பிளாக் மேலே போட்டு உடனே எடுத்துடணும். ஓகே, அண்டு 300 பிளாக் அதே மாதிரி 29 cobblestone. lava போட்டுட்டு மேலே ஏறு. ஷட், எப்படி மேலே ஏறுறது? ஓகே, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று அந்த ஒன்று ஒன்று எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது? வேறு வழி இல்லை, எப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணணும்? ஸோ ஓகே, லாவாவை போட்டு வாட்டர் பக்கெட்டை ஊற்றி மாடி எடுத்துடணும். ஸோ ஓகே, கீழேருந்து வந்து 3 பிளாக் இருக்கும், இது கீழே 2 பிளாக். ஸோ இப்போ வந்து இது கொஞ்சம் உடச்சி எடுத்துகிட்டு மேலேருந்து ஒர்க் ஆரம்பிக்கலாம். ஓகே, 3 பிளாக் ஆப்சிடியன். அதே மாதிரி இந்த பக்கமும் பண்ணணும். ஸோ லாவா, அதுக்கப்புறம் லைட்டாக வாட்டர், இதுதான் எல்லாம். அண்டு இன்னும் ஒரே ஒரு பக்கெட் தான் இருக்குது என்கிட்ட லாவா. ஸோ பார்ப்போம் என்ன பண்ண முடியுதுன்னு. லாவா வாட்டர் பக்கெட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இப்போ இன்னும் எத்தனை பிளாக் தேவைப்படுது? அவ்வளோதான், கீழே 1 2 முடிச்சு, இங்கே மேலே 1, அதுக்கப்புறம் இங்கே 2, மொத்தம் 3 பிளாக் லாவா தேவை, 3 பக்கெட் லாவா. ஸோ லாவை எடுத்துகிட்டு மறுபடியும் வரேன், அது வரைக்கும் வீடியோவை ஸ்பீட் பண்ணுறேன். ஸோ இந்த லாவா வந்து உங்களுக்கு கிடைக்கலன்னா கவலைப்படாதீங்க, ஏன்னா வந்து இன்ஃபினிட்டி லாவா பண்ணுறதுக்கு 4 பக்கெட் லாவா இருந்தால் போதும், இன்ஃபினிட்டி லாவா பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட 3க்கு பதிலாக 4 இருக்குது. ஸோ 1 வேஸ்ட் ஆச்சுன்னா 1 பேக்கப், அதுக்காக தான் 4. ஏய், குதிரை இங்கே எப்படிங்க வந்துச்சு? தள்ளி போகிறீங்களா ப்ரோ? ஓகே, நம்ம வேலையை பார்ப்போம். ஸோ ஒரு லாவா, ஒரு வாட்டர் முடிஞ்சிச்சு. அண்ட் இப்போ அப்படியே மற்ற ப்ராசஸும். ஓ, இதை முடிட்டேன்னா இது மேலே தான் வரணும். லாவா பக்கெட், வாட்டர் ஊற்றணும். ஐயோ, தப்பாக ஊற்றிட்டேன்னா. அப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டைமண்ட் பிக்கெக்ஸ் இருந்தால் இந்த வேலையே இல்லை. டைரெக்டாக ஆக்சிஜனை எடுத்து நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ lava, and number final step where that's okay. Portal பண்றதுக்கு வந்து minimum எவ்வளவு தேவை? And கட்டக்குள்ள கன்றாவே இருக்குது. கட்டின பேருக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை வீட்டோட கொஞ்சம் ஒட்டி கட்டிட்டோம்னு தோணுது. ஓகே, க்ளீன் அப் பண்ணியாச்சு. நல்ல லுக் எப்படி இருக்குது போய் பார்த்துட்டு வரலாம். அவ்வளோ ஒன்றும் மோசம் இல்லை. அதை வந்து கொஞ்சம் மேலே தூக்கியிருந்தேன்னா ஒன்றும் பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதை பூமிக்குள்ளே வர்றதுனால நேராக நடக்கிற மாதிரி தான் தெரியும், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சைடில் கூட கார்னரில் இந்த கார்னர்லேயே கூட வச்சுக்கலாம். ஓகே, அண்டு இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு வெப்பன் வேணும். ஸோ வெப்பனுக்கு தேவையான பொருள் அயனும் அதாவது ஸ்டீல், ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல். அயனும் ஃப்ளிண்ட்டு தேவை. ஓகே, ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல். ஓகே, ஐயோ வரலையான்னு பார்த்தா ரெண்டு வந்துடுச்சு. சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. ஸோ இதை ஆக்டிவேட் பண்ணுற நேரம் இது மேலே நான் சிங்கமாக ஒன்று நின்றுக்குது, அவ்வளோதான். ஓகே, ஸோ போர்ட்டல் ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் எடுத்துக்கோங்க. இது போர்ட்டல் மேலே ஒரே ஒரு கிளிக், அவ்வளோதான். போர்ட்டல் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஓகே, அண்டு நம்ம போர்ட்டலை இப்போ ஆக்டிவேட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்குள்ளே போனால் நம்மளுக்காக வேறு ஒரு உலகம் காத்துக்கிட்டு இருக்குது. ஸோ இது கட்டத்துலேயே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெதர் போர்ட்டல் வந்து எப்படி கட்டணும்னு சொன்னேன். இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க என்ன வேணும்னா, லாவாவை வந்து கரெக்டாக அந்த பிளாக் மேலே போட்டால் தான் வந்து ஆப்சிடியன் உருவாகும். நீங்கள் தப்பாக போட்டிங்கன்னா என்ன வருவோம்னு சொல்லி காமிச்சிடுறேன். எங்கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு பக்கெட் இருக்குது. ஸோ சொன்ன மாதிரி சைடில் போட்டிங்கன்னா ஆப்சிடியன் வரும். நீங்கள் மேலே போட்டிங்கன்னா வெறும் தண்ணி தான் இருக்கும், லாவா மறைஞ்சு போயிடும். இதுதான் நடக்கும். ஸோ நல்ல வேலை ஸ்பேரில் ஒன்றுன்றது நல்லா தான் போச்சு காமிக்கிறதுக்கு. ஸோ பி கேர்ஃபுல் and be safe in game. Okay friends, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம M.I Gamer சேனலுக்கு subscribe பண்ணுங்க. Thank you for watching. Okay, நான் உங்களை இன்னொரு எபிசோட்ல சந்திக்கிறேன். Bye bye.